ஆக்சுவலாக பாம்பு வந்து புற்று கட்டாது, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது. கரையான் தான் புற்று கட்டும். எந்த இடத்துல வளமையான மண் இருக்கோ அந்த இடத்துல இந்த உமிழ்நீர் கொண்டு ஒரு அந்த புற்று வந்து பார்த்தோன்னா, இவன் எவ்வளோ மழை காற்று எப்படி இருந்தாலும் கூட புற்று வந்து கரைந்து போவதில்லை. டயபெட்டிக்காக இருக்கட்டும், சில குழந்தைங்களுக்கு ஜுவனல் டயபெட்டிஸ் கூட இருக்குது இல்லை. இப்போ பிசிஓடி ப்ராப்ளம் நிறைய பிரச்சனையாக இருக்குது. ஸோ அவர்களுக்கு அதிக வந்து பிபி இருக்கக்கூடிய பேஷண்ட்டுக்கும், ஸ்கின் சார்ந்த பிரச்சனைகள், உடல் வந்து பருமன் இருக்கக்கூடியவர்களுக்கும் பார்த்தோன்னா, தூக்கமின்மை வருடக்கணக்காகவே பெரிய பிரச்சனையாக இருக்கும் இல்லையா. சித்தர்கள் வணக்கம், சித்தடத்த சங்கீதா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்குற டாபிக் என்ன அப்படின்னா, மண் குளியல், அதாவது புற்று மண் குளியல் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அதாவது புற்று மண் குளியல் அப்படின்றது காலம் காலமாக தொன்று தொட்டு நம்மளுடைய முன்னோர்கள்லேருந்தே பயன்படுத்தி கொண்டு வந்த ஒரு மருத்துவ முறை அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, நம்மளுடைய முன்னோர்கள் வந்து நிறைய விஷயங்களில் ஆரோக்கியம் சார்ந்து ரொம்ப வந்து முக்கியத்துவம் கொடுத்து நடந்திருக்காங்க. இதில் இந்த புற்று மண்ணுக்குன்னு சில முக்கியத்துவமான மருத்துவ குணங்கள் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, சாதாரணமாக அதாவது பாம்பு வந்து புற்றுக்குள்ளார இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக பாம்பு வந்து புற்று கட்டாது, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது. கரையான் தான் புற்று கட்டும். அந்த கரையான் புற்று கட்டுனதில் அந்த பாம்புகள் வந்து வேணால் வசிக்கலாமே ஒழிய பாம்பு நேரடியாக புற்று கட்டுவதில்லை. அந்த கரையான் வந்து புற்று கட்டியிருக்கும் இல்லையா, அதை வந்து பார்த்தோம் அப்படின்னா, தன்னுடைய உமிழ்நீர் உமிழ்நீரை கொண்டு எந்த இடத்துல வளமையான மண் இருக்கோ அந்த இடத்துல இந்த உமிழ்நீர் கொண்டு ஒரு விதமான பேஸ்ட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி அதை தான் புற்றாக கட்டும். அந்த புற்று வந்து பார்த்தோன்னா, இவன் எவ்வளோ மழை காற்று எப்படி இருந்தாலும் கூட மேல் பகுதி மட்டும் வேணால் ஒரு மாதிரி ஒரு லேசாக வளவளப்பு தன்மை போல் இருந்திருக்கலாமே ஒழிய அந்த புற்று வந்து கரைந்து போவதில்லை. அந்த அளவுக்கு உறுதித்தன்மை வாய்ந்ததாகவும் அதிக மருத்துவ குணம் உடையதாகவும் இருக்கும். ஏன்னா அந்த உமிழ்நீர்லேருந்து வரக்கூடிய மருத்துவமானது, அதாவது மருத்துவ குணமானது நம்மளுடைய உடலுக்கும் நிறைய ஆரோக்கியத்தை தரக்கூடியது அப்படின்றத நம்மளுடைய சித்தர்களும் சரி முன்னோர்களும் சரி அதை அறிந்திருந்து இந்த புற்று மண் குளியல் அதுபோல் வந்து குளியல் பண்ணலாம் அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. இது நிறைய இடங்களில் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஏன்னா நம்ம பேஷண்ட்ஸ் சில பேர் கேட்டிருந்தாங்க, அதாவது புற்றுமண் குளியல் நாங்கள் பண்ணுறோம் இல்லையா, அது இதோட பெனிஃபிட் என்ன அப்படின்றத வீடியோவாக போட்டிங்க அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம அதனால தான் ஒரு வீடியோவாக இதை பார்க்குறோம். இப்போ இந்த புற்றுமண் அப்படிங்கிறது நம்ம வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி கரையான் புற்றுலேருந்து கிடைக்குது இல்லையா, இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அந்த உமிழ்நீரோட சேர்ந்து அந்த மருத்துவ குணமானது உடலினுடைய உஷ்ணத்தை, அதிகப்படியான உஷ்ணத்தை குறைக்கக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் இதில் வந்து என்னாகும் அப்படின்னா, உடலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான நாளமில்லா சுரப்பிகளையும் என்டோக்ரைன்ஸை வந்து ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த புற்று மண் குளியல் வந்து உதவி செய்யுது அப்படின்றத பார்க்குறோம். சாதாரணமாக நம்ம இதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த முக்கியத்துவம் வாய்ந்த இந்த மண்ணை எடுத்துட்டு நல்லா வந்து பியூரிஃபை பண்ணி காய வச்சுட்டு பவுடர் ஃபார்ம் பண்ணி எடுத்துக்குவோம். அதன் கூட நம்ம சில மூலிகைகளை சேர்ப்போம். அதாவது இதற்கு முக்கியத்துவமாக பயன்படுத்தக்கூடியதுன்னு பார்த்தோன்னா, திரிபலா சூர்ணம் வந்து பயன்படுத்துக்குவோம். நம்மளுடைய திரிபலா சூர்ணம் பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதாவது திரிபலா சூர்ணத்தையே திரும்ப பாவனம் முறைப்படி தயாரித்ததாக இருக்கும். நீங்கள் சாதாரணமாக திரிபலா சூர்ணத்தை வேணாலும் எடுத்துக்கலாம். அதன் கூட சடாமாஞ்சில் அப்படின்ற ஒரு சூர்ணத்தை சேர்த்துப்போம். கரிசாலை அப்படின்ற சூர்ணத்தையும் சேர்த்துப்போம். உசிலை இலை அப்படின்ற சூர்ணமும் சேர்த்துப்போம். இதெல்லாம் வந்து அடிஷ்னலாக வேணும்னா நம்ம அந்த புற்றுமண்ணோட சேர்த்து எடுத்துக்கலாம். இல்லை வெறுமனேன்னு வேணாலும் புற்றுமண்ணை எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதெல்லாம் அடிஷ்னல் தான், அது ஆப்ஷனலாக நமக்கு தேவைன்னா எடுத்துக்கக்கூடியது. ஸோ இந்த புற்று மண்ணை வந்து நல்லா உடைச்சி கொஞ்சம் நேரம் நீங்கள் வந்து ப்ளைனாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, கொஞ்சம் முதல் நாளே கூட தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா தான், அதை உடச்சி ஊற வச்சிங்கன்னா தான் அந்த பேஸ்ட் மாதிரி கொஞ்சம் நல்ல குழகுழப்பு தன்மையாக கிடைக்கும். ஸோ இந்த மண்ணை எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா, தலை முதல் கால் வரை முழுவதுமாக வந்து பூசி வச்சுருக்கலாம். இப்போ நம்ம சொன்ன மாதிரி மற்ற மூலிகைகளை சேர்த்து பயன்படுத்தணும் அப்படின்னா இன்னும் அதிகமான நன்மைகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு
தலை முதல் பாதம் வரை நல்ல முடி ஃபுல்லாக தலையினுடைய வேர்பகுதிகள் முழுவதுமாக உடல் முழுவதுமாக தடவி வச்சுருந்துட்டு இது ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறமாக குளிக்க செய்யலாம். குளிப்பதற்கும் வந்து திரும்ப நம்ம சோப்ஸ் எதுவும் யூஸ் பண்ண வேண்டாம், இதுவே வந்து நல்ல ஸ்க்ரப்பர் மாதிரி யூஸ் ஆகும். நல்லா வந்து ஒரு தேய்க்கிறதுக்கு நல்லா வந்து உடலில் இருக்கக்கூடிய எண்ணெய் பிசுகு எல்லாமே போகக்கூடியதாக இருக்கும். இல்லை அப்படின்னா சீயக்காய் பவுடர் ஏதாவது சேர்த்து குளிக்க வச்சுக்கலாம். ஓகே, இது வந்து நம்ம எப்படி பயன்படுத்தணுன்றதுக்காக சொல்கிறோம். இப்போ இந்த மண்குழியினுடைய முக்கியத்துவங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உடல் சூட்டை நன்றாக குறைக்கக்கூடியது. அதே சமயத்தில் நாளமில்லா சுரப்பிகளை தூண்டுவதனால இந்த மாதிரி எண்டோக்ரைனாலஜி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய, அதாவது டயபெட்டிக்காக இருக்கட்டும், சில குழந்தைங்களுக்கு ஜுவனல் டயபெட்டிஸ் கூட இருக்குது இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இவங்களுக்கு நல்ல பலன் தரக்கூடியதாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு இப்போ பிசிஓடி ப்ராப்ளம் நிறைய பிரச்சனையாக இருக்குது. ஸோ அவர்களுக்கு இது போன்ற எல்லா நோய்களுக்குமே இது ஒரு துணை மருத்துவமாக பயன்படக்கூடியதாக இருக்கும். இன்டர்னலாக நீங்கள் எந்த மருந்துகள் எடுத்துக்கொண்டாலும் கூட இது வெளிப்பிரயோகமாக பயன்படுத்தும் போது நல்ல பலன் தரக்கூடியதாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் அதிக வந்து பிபி இருக்கக்கூடிய பேஷண்ட்டுக்கும், ஸ்கின் சார்ந்த பிரச்சனைகள், அதாவது தோல் நோய்கள் ஏதாவது இருக்கும் பட்சத்திலையும் பயன்படுத்தலாம். உடல் வந்து பருமன் இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த மண்குழியல் நல்ல பலன் தரக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு வந்து இந்த மூட்டு வலியெல்லாம் இருக்கும் இல்லையா, வீக்கம் ஏற்படுதல், மூட்டு வலி ஏற்படுதல், இந்த மாதிரி எங்கேயா பர்டிகுலராக வீக்கம் இருக்கிறது, வெரிகோஸ் வெயின், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கூட இந்த மண்குழியலானது நல்ல தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் திரும்பவும் சொல்கிறேன், உள் மருந்துகளை எடுத்துக்கொண்டு இந்த மாதிரியான வெளிப்பிரயோகத்தையும் சேர்த்து பயன்படுத்தும் போது நமக்கு தீர்வானது விரைவிலும் முழுமையாகவும் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ இதை வந்து யார் எடுத்துக்க கூடாது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் இது வந்து கொஞ்சம் குளிர்ச்சித்தன்மை உடையதாக இருக்கும். ஸோ ரொம்ப பனிக்காலங்களில் குளிர்காலங்களில் இதை எடுக்காமல் இருக்கிறது நல்லது. வெயில் காலங்களில் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். அதே சமயத்தில் சைனசைட்டிஸ் பிரச்சனை இருக்கும் பொழுது, அல்லது தலையில் வந்து நீர் கோர்த்து இருக்கு, இந்த மாதிரி கபம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும் பொழுது உங்களுடைய மருத்துவரினுடைய ஆலோசனைப்படி இதை வந்து மேற்கொள்ளலாம். உங்களுடைய மருத்துவரை கேட்டுட்டு உங்களுக்கு இந்த கண்டிஷன் இருக்கும்போது எடுக்கலாமா அப்படின்றதை கேட்டுக்கொண்டு எடுக்கலாம். மற்றபடி வந்து வாதம் அதிகமாக இருக்கக்கூடிய வலிகள் உடலில் இருக்குது, சில பேருக்கு பார்த்தோன்னா உடல் முழுவதுமே வலி இருக்குது, நரம்பு சார்ந்த வலி இருக்குது, அந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது இதை தாராளமாக பயன்படுத்தலாம். இது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, உடல் முழுவதுமே வந்து இரத்த ஓட்டத்தை சீராக அதாவது சீரான இரத்த ஓட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் உடல் நல்ல புத்துணர்ச்சியாக இருக்க செய்யும். அதுபோல் சிலருக்கு வந்து பார்த்தோன்னா தூக்கமின்மை வருடக்கணக்காகவே பெரிய பிரச்சனையாக இருக்கும் இல்லையா, அதாவது தூக்க மாத்திரை போட்டால் தான் தூங்க முடியும் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஸோ தூக்க மாத்திரை போட்டு தூங்குறவர்களுக்கு காலை பொழுதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி ஒரு சோர்வு நிலையிலே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மண்குழியல்ன்றது ஒரு வரப்பிரசாதம் போலவே இருக்கக்கூடியது. ஸோ இந்தளவுக்கு நன்மைகள் தரக்கூடியது. வெயில் காலங்கள் இருக்கும் பொழுது தாராளமாக இதை வந்து நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் இது நோய் நிலைகளில் மட்டும்தான் நம்ம இதை வந்து செய்யணுமா அப்படின்னா அந்த மாதிரி கிடையாது. உடலை புத்துணர்ச்சி ஆக்குவதற்காகவும், ஜென்ரலாகவே வாதப்பித்த கபத்தை சமநிலையில் வைத்திருப்பதற்கும், உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளிப்படுத்துவதற்கும், அதாவது உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற நீர் அதுபோல் வந்து வாயுக்கள் இதெல்லாம் வெளிப்படுத்துறதற்கு இது ஒரு ரெஜுவினேஷன் மெத்தட் மாதிரியும், வாரம் ஒரு முறையோ அல்லது 15 நாட்களுக்கு ஒரு முறை இந்த மாதிரி அவரவர் உடல்நிலைக்கு ஏற்றவாறு உங்களுடைய மருத்துவர் ஆலோசனைப்படி இதை தாராளமாக மேற்கொள்ளலாம். இதை ஒன்ஸ் நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா இதனுடைய அதாவது எந்த அளவுக்கு நீங்கள் புத்துணர்ச்சி கிடைக்குது அப்படிங்கிறத உங்களை நீங்களே அதோட ஃபீட்பேக் உணர முடியும். ஸோ இந்த மாதிரி எளிமையான முறைகளை நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்தியதை நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். கண்டிப்பாக இதில் நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரியான ஃபீட்பேக் இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க டாக்டர் சங்கீதா சித்தாண்ட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். சித்தர்கள் வணக்கம்.